தமிழ்நாடு காவல்துறை சிறப்பாக இருக்கிறதோ அது மாதிரி தமிழ் திரையுலகம் தான் இந்தியாவிலேயே போலீஸே சிறப்பாக காட்டணும். நடிப்புக்குனே பிறந்தவர் நம்ம சிவாஜி கணேசன் அவர்கள். அது மாதிரி நடிப்பில் போலீஸ் ஸ்டேஷன் போடுறதுக்குனே பிறந்தவர் கேப்டன் பிரபாகர் பேர் விஜயகாந்த் அவர்கள். ஒரு கலைஞனுக்கு வந்து பணம் ரெண்டு அவசியம் சார், மரியாதையும் மரியாதை தான் முதல். சிஷ்யர் வந்து குருவை மதிக்கிறது அது இயல்பான விஷயம் தான் அது, ஆனால் குரு சிஷியரை மதிக்கிறது தான் அபூர்வம். இங்கே ரெண்டு அபூர்வம் வந்துருக்கு. சூடம் ஏற்றுனாங்க சார், அப்படியே திரைக்கு முன்னாடி சூடம் ஊதிக்கிறது அப்படியே பண்ணால் சத்யராஜ் சார். தமிழ் சினிமாக்குள்ள ஒரு ஹீரோவாக வரணும்னு எனக்குள்ள ஆசையை வளர்த்தான். ஒரு கதை ஒன்று இருக்கு வந்து கேளுங்கன்னு சொல்லும்போது யார் சார் ஆக்டர்னு கேட்டேன், ஹரி சாரோட அசோசியேட்னு சொன்னேன், ஓடி வந்தேன். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம காவல்துறை அதிகாரி பெரியயா அவர்கள் ஒவ்வொரு நடிகரை பற்றியும் போலீஸ் அதிகாரியாக நடித்த நடிகரை பற்றியும் பேசினாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எப்படி இந்தியாவிலேயே தமிழ்நாடு காவல்துறை சிறப்பாக இருக்கிறதோ அது மாதிரி தமிழ் திரையுலகம் தான் இந்தியாவிலேயே போலீஸே சிறப்பாக காட்டினது. ஆனால் ஒரே ஒருத்தர் விட்டுட்டார், விடக்கூடாத ஒருத்தரை விட்டுட்டார். நடிப்புக்குனே பிறந்தவர் நம்ம சிவாஜி கணேசன் அவர்கள். அது மாதிரி நடிப்பில் போலீஸ் ஸ்டேஷன் போடுறதுக்குனே பிறந்தவர் கேப்டன் பிரபாகர் பேர் விஜயகாந்த் அவர்கள். புலன் விசாரணையில் போட்ட காஸ்டியூம், அதுக்கப்புறம் கேப்டன் பிரபாகரன், அதுக்கப்புறம் தான் அவர் கிராஃப் எங்கேயோ பிரிச்சு ரஜினிகாந்த் அந்த லிஸ்ட்டில் உட்காந்துட்டார். அது நீங்கள் விட்டுலாம் நாங்களும் கூடாதுல்ல, கேப்டன் வேறு இருக்கார், கொஞ்சம் தப்பாக போயிடும் என்னடாது அவ்வளோ விட்டார்னா இவங்க வேறு விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்ட்டு அதனால் சொல்லியாரு. இந்த நிகழ்ச்சி வந்து ஒருவேளை ஒரு மனசுக்கு ஒரு நிறைவாக இருக்குது. ஏன்னா நிறைய நாங்கள் இப்போ சத்யராஜ் சார் மற்றவங்களாம் அப்பப்போ வருவாங்க, ஆனால் சுரமணி சார் உதயகுமார் சார் நாங்களாம் ரெகுலராக இதே தொழிலாக போச்சு ஆடியோஸுக்கு வர்றது. இல்லை இல்லை அது அது தொழில் தானே, என்கரேஜ் பண்ணுறதும் தொழில் தான். ஈசி மீட்டிங் மாதிரியே குறுக்க குறுக்க பேசுறது, சங்கத்துலேயும் பேச முடியல இங்கேயும் பேச முடியல, நான் இங்கே தான் பேசுறது. நான் ஒரு நிமிஷம் சொல்லிட்டு அவர் அரை நிமிஷம் பேசிட்டார். ரூல்ஸ் மூடுறது ஃபஸ்ட்டு அவர் பக்கத்துலேயே போலீஸ் அதிகாரி இருக்காரு, நான் ரிப்போர்ட் பண்ணிடுறேன். ரூல்ஸ் மீறாது. அதனால் ஒவ்வொரு இசை விட்டம் வரும்போது ஒரு படத்தில் கதாநாயகி வரமாட்டாங்க, ஒரு படம் இசை விட்டால ஹீரோ வரமாட்டாப்புல, ஒரு படம் இசை விட்டால பார்த்தா மீஸ்டர் வரமாட்டேங்கிறாரு, இன்னொரு இசை விட்டால டைரக்டர் இல்லை, மெயின் பார்ட்டியில் மிஸ் ஆயிடுது. எங்களுக்கு என்னடா படத்தில் ஒரு படம் பார்த்தா ரொம்ப கதாநாயகி இல்லை, கதாநாயகன் இல்லை, மீஸ்டர் இல்லை, டைரக்டர் இல்லை, ஒரு படத்தில் நானும் ஒரு இல்லை, நானும் ஒரு உட்காந்துருக்கேன் உதயகுமாரம் ஏன்டா இவர் இன்னும் எவனும் இல்லை நம்ம கூப்பிட்டு உட்கார வச்சுருக்காங்க இவன். அப்புறம் வேலோட்டில் நடிச்சிட்டாங்களே நம்மள, அதை விட அவர் சொன்னார் சம்பளம் வாங்குறவங்க வர முடிக்கிறாங்க, சம்மந்தங்களும் நம்மளும் அவர் வர்றோமே, இந்த சமூகம் நம்மளை பற்றி என்ன நினைக்கும் புலம்பரம் சார். சார் வந்து வாழ்த்து வந்துட்டோம், வாழ்த்துட்டு போவோம், இங்கேருந்து வாழ்த்துங்க டேரக்டருக்கு போட்டோம், இங்கேருந்து வாழ்த்துங்க கதாநாயகிக்கு போட்டோம். சார் அப்போ ஓகேன்ட்டு அப்புறம் வாழ்த்துனார், ஆ வாழ்த்துற மனசார் வாழ்த்துருவார். அந்த மாதிரிலாம் நாங்கள் பார்த்துட்டு இன்றைக்கி பார்த்தா நிறைவாக இருக்கு. கதாநாயகன் வந்திருக்காரு, மெயின் ரோல் பண்ண சத்யராஜ் வந்திருக்காரு, ஸ்ரீமன் வந்திருக்காரு, ஒரு நாள் ரெண்டு நாள் எடுத்த எல்லாருமே இன்னைக்கு வந்திருக்காங்க. துஷந்த் சார் வந்திருக்காரு, தம்பி ராமையா உங்களுக்கு அண்ணன் இருக்கான், என்ன தம்பி தம்பி ராமையா அண்ணன், ஓகேயா தம்பி ராமையா அண்ணன் வந்திருக்கிறாரு, பூர்ணிமா பாக்கியராஜ் மேடம் அவங்க ஒரு நாள் நடித்தாங்க, ஒரு நாள் வந்துட்டு போயிட்டாங்க, நடித்த ஒரு நாள் ஃபங்க்ஷன் வந்தது ஒரு நாள் ஈக்குவலாக போயிடுச்சு. அப்போ கொசுறு நடிகர் தப்பாக நடிச்சக்கூடாது ஸ்ரீமன் சார், அப்போ ஒரு நாள் ரெண்டு நாள் நடித்த நடிகர்கள்லாம் வந்து இன்னைக்கு இந்த
சபை நிறைஞ்சிருக்க மாதிரி இருக்கிறது உண்மையில் இன்றைக்கி மனசு நிறைவாக இருக்குது. இது வந்து இந்த மேடை நிறைவேறலையோ எங்களுக்கு மனசு நிறைவாக இருக்குது. ஆமாம், எல்லா இதே மாதிரி இருக்கணும். இப்போ இது இது சொல்லும்போது தான் இப்போ புடிச்சர் எந்த அளவுக்கு உங்களை கவனிச்சுப்பார் அதையும் யோசிக்கணும்ல. சத்யராஜ் சார் ஒத்துட்டார் சார். கவனிக்கிறதுனா சுட்டு நினைக்காதீங்க, மரியாதை. ஒரு கலைஞனுக்கு வந்து பணம் ரெண்டு அவசியம் சார், மரியாதையும் மரியாதை தான் முதல். எந்த கலைஞனுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறீங்களோ அவன் பணத்தை விட்டு கொடுத்துருவான் முதல்ல. நீங்கள் மரியாதை கொடுக்கணும்னா நான் விட்டு கொடுக்க மாட்டோம். எந்த புரொடியூசர் ஒரு டைரக்டருக்கு மரியாதை கொடுக்காம பணம் கொடுக்கலையோ அவன் தான் சங்கத்து பஞ்சாயத்துக்கு வரான். கரெக்டா சார்? ஆனால் ஒரு புரொடியூசர் நல்ல மரியாதை கொடுத்து நல்லா கவனிச்சுட்டு சம்பளம் கஷ்டமாக கூட விட்டு கொடுத்து வந்துடுறான் சார். எங்கள் இயக்குனர் இங்கே ரெண்டு இயக்குனர் சிங்கங்கள், சிங்கம் ஒன் சிங்கம் டூ எல்லாம் இங்கே தான் இருக்கு. இப்போ ஒரு விழாவில் நம்ம வந்து சிஷ்யர் வந்து குருவை மதிக்கிறது அது இயல்பான விஷயம் தான் அது. ஆனால் குரு சிஷியரை மதிக்கிறது தான் அபூர்வம். இங்கே ரெண்டு அபூர்வம் வந்துருக்கு, ஒன்று செல்வமணிங்கிற அபூர்வம் அண்ட் ஹரிங்கிற அபூர்வம். செல்வமணி சார் வந்து முதல் படம் புலன் விசாரணை, ரெண்டாவது படம் கேப்டன் பிரபாகரன், ரெண்டுமே மிகப்பெரிய வெற்றி. ரெண்டுமே காவல்துறை பற்றிய கதை. அதே மாதிரி இப்போது போலீஸ்னாலே நம்மளுக்கு எல்லாத்தையும் அவர் சிங்கம் தான். நம்ம ஹரிசா ஒரு சிங்கம் இல்லை, மூணு சிங்கத்தை வாய்விட்டார். மூணு சிங்கம் வசூல் கவ்விருச்சு அப்படியே. இப்போ இந்த ரெண்டு காவல்துறை படத்தை வச்சு இட்டு கொடுத்த அவருடைய அசிஸ்டண்ட்டு தான் மோகன். அங்கே ஒன்று ரெண்டு மூணுன்னு மூணு போலீஸ் ஸ்டோரியை கொடுத்து பெரிய கிட்டு கொடுத்தவர் தான் ஹரி, அவரோட அசிஸ்டண்ட்டு சுந்தரபாண்டி. இவர் ரெண்டு பேரும் இணைஞ்சு இயக்குன படம் தீர்க்கதரிசி, இதுவும் போலீஸ் அதிகாரி கதை. இங்கேயே நம்மளும் தீர்க்கதரிசி ஆயிட வேண்டியதான், படம் ஹிட்டு. அது இன்னொன்று முத்தாய்ப்புன்னா அது நடிச்சுக்கிறது யாருன்னா வாழ்ற வெற்றிவேல். ஏற்கனவே ஏகப்பட்ட போலீஸ் சிங்கங்கள், இதில் புலி வேற. இப்போ புலினால இப்போ அது வேற இருக்கு. இப்போ வருமா வராதா, பதுங்கி இருக்கா பாயுமா வந்துருமா இருக்கா, இப்போ திருப்பி ஒரு அதிர்வு வந்திருக்கு. இப்போ சில தீர்க்கதரிசி சொல்லியிருக்காங்க வந்துடும் வரட்டும், வந்தால் நல்லதான். அது மாதிரி வாழ்ற வெட்டு நடிச்சிருக்காரு. அப்புறம் கதாநாயகன் அஜ்மல், யாராலும் மறக்க முடியாத படம் அஞ்சாதே, அதில் ஒரு காவல்துறை அதிகாரி. என்னென்னா எல்லாம் சிங்க் ஆகுது, சிங்கமும் சிங்க் ஆகுது, காக்கியும் சிங்க் ஆகுது, எல்லாமே இதில் சிங்க் ஆகுது. அதனால் கட்டியும் கண்டிப்பாக வெற்றியும் சிங்க் ஆகிரும். உதயகுமார் சார் சொல்லும்போது சத்யராஜ் சார் தீர்க்க தரிசனார், இந்த படத்தில் அவர் தான் தீர்க்க தரிசனார். சில நேரத்தில் ரசிகர்கள் பெரிய தீர்க்க தரிசியாக இருப்பாங்க, மக்கள் பெரிய தீர்க்க தரிசியாக இருப்பாங்க. அந்த ஒரு இன்சிடண்ட் சத்யராஜ் சார் பற்றி ஒன்றும் சார். நான் மகான் அல்ல ரஜினி சார் நடித்த படம், படம் ரிலீஸ் முதல் காட்சி. நம்ம வாங்கிற ரஜினி ஃபேன், முதல் காட்சி போயிருமே சேர்ட்டில் போய் உட்காந்தாச்சு. ஃபேன்ஸ்லாம் அப்படியே இப்போ எதிர்பார்க்குறாங்க சார். அப்போலாம் இப்போலாம் ஹீரோ என்ட்ரிக்கே கைது மாட்டேங்கிறாங்க. அப்போலாம் சென்சார் போர்டுக்கே அந்த சர்டிஃபிகேட்டுக்கு கை கைதுட்டுவோம். அந்த காலம் பொற்காலம். அவருக்கு ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஆர்வம் இருக்காங்க இப்போ ரஜினி காட்ட போகிறாங்கன்ட்டு. ஒரு கார் வந்து நின்றுச்சு, டோர் திறஞ்சு, ஒரு ஷூ கால் அப்படி கால வச்சுச்சு, பூ பறக்குது, பேப்பரில் பிடிச்சி பறக்குறாங்க. அப்படி டில்டப் டில்டப் டில் டில்டப் சூடம் ஏற்றுறாங்க சார். அப்படியே திரைக்கு முன்னாடி சூட ஒதுக்கிருக்கு. அப்படியே பண்ணால் சத்யராஜ் சார், ஏ நீ சூட ஏற்றுட்டு இல்லை நீ யார்? அப்போ அவன் பூவை போட்டான், பேப்பர் பிடிச்சி போட்டான், சூடம் ஏற்றிட்டான், சத்யராஜ் பேசுனுச்சு. அவன் அப்படியே முடிச்சிட்டான். ஏற்றுனு ஏற்றுனு தான்டி, ஏற்றுனு தான். ஆனால் அப்போ ரெண்டு மூணு வருஷத்தில் சத்யராஜ் ஏற்றினான். ஆனால் அங்கே அதான் பாசிட்டிவ் வைப்ரேஷன், அவங்க தான் தீர்க்கதரிசி.
நாளைக்கு இவருக்கு இவர் சத்யராஜ் ரசிகர்கள் உருவாகி அவன் அவருக்கு பூத்துவான். நடந்துச்சு எங்கே மிஸ்டர் பாரத்தில். ரஜினி சாருக்கு எந்த வரவேற்போ அதே வரவேற்பு சத்யராஜ்க்கும் வரவேற்பு. அப்போ அவன் அன்னைக்கே தீர்க்கதரிசி ரசிகர் தீர்க்கதரிசி சேர்ந்துருக்கான்ல. அது மாதிரி நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய தீர்க்கதரிசி. அதனால தான் எம்ஜிஆர் முதல்வர் ஆனார். படம் பார்க்க முடிவன்ட்டான். நான் ஆணையிட்டாலும் போது நீ ஆணையிட தலைவா, நான் ஓட்டு போடுறோம்ட்டான். அதனால் மக்கள் தீர்க்கதரிசி, ரசிகர்கள் தீர்க்கதரிசி, இந்த சபையில் நீங்களும் தீர்க்கதரிசி, இங்கே இருக்க எல்லாரும் தீர்க்கதரிசி. நம்ம தீர்க்க ஒரு தீர்க்கம் சொல்கிறோம். இப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். நன்றி, வாழ்த்து. இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் தீர்க்கதரிசி டீம் சார்பாக என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தமிழ் சினிமாக்குள்ள ஒரு ஹீரோவாக வரணும்னு எனக்குள்ள ஆசையை வளர்த்தின அத்தனை டைரக்டர்ஸையும் ஒன்றா பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உதயகுமார் சார், ஆர்கே செல்வனி சார், ஹரி சார், பேரரசு சார், நீங்கள் எல்லோரும் தமிழ் சினிமா கொடுத்துருக்கிற கான்ட்ரிபியூஷன்ஸ் மீன்ஸ் அ லாட் ஃபார் அஸ். நீங்கள் தான் எங்களுக்கு எனர்ஜி. சத்யராஜ் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவரோட படங்கள் நிறைய பார்த்துருக்கேன். அவர் கூட ஒரு படத்தில் ஒன்று நடிக்கணுங்கிறது என்னோடய பெரிய ஆசை. இது இந்த படம் மூலமாக நிறைவேறிச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களோட நடித்த ஜெயவந்த் ஆகட்டும், துஷ்யந்த் ஆகட்டும், செம்மையாக பண்ணியிருக்கோம். சீனு சார் சின்ன ரோல் பண்ணல, பேரரசு சார் செம்மையான ரோல் பண்ணியிருக்கோம். நிறைய இடத்துல அவங்களுக்கு கிளாப்ஸ் வரும். நம்ம பாலா இன்றைக்கி இங்கே இல்லை, அவர் ஏதோ வெளிநாட்டில் இருக்கிறாங்க. நீங்கள் நம்ம விழா நாயகன். அப்புறம் சதீஷ்குமார் சார் கூப்பிட்டு, அஜ்மல் ஒரு கதை ஒன்று இருக்குது வந்து கேளுங்கன்னு சொல்லும்போது யார் சார் டேரக்டர்னு கேட்டேன். ஹரி சாரோட அசோசியேட்டுன்னு சொன்னேன். ஓடி வந்தேன். அவரோட ஒரு படத்தில் ஹீரோ நடிக்கணும்னு எங்களுக்கு பெரிய ஆசை. வரும்போது இவங்க ரெண்டு பேரும் கதை சொன்னாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு 12 விஷயங்கள், அந்த 12 விஷயங்களும் அப்படி இருக்கும். ஒவ்வொரு சீக்வன்ஸும் அடுத்து என்ன அடுத்த என்ன அடுத்த என்னன்னு போயிட்டே இருக்கும். அது வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க மோகன் சாரும் சுந்தர் சாரும் சேர்ந்து. நெற்றிக்கண்ணுக்கு அப்புறம் என்னடா பண்ணலாம், மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு படம் பண்ணுமே. தமிழ் சினிமாவில் எனக்கு வந்து அஞ்சாதையோட ப்ரொடியூசர் இங்கே வந்திருக்காங்க. என்னை வந்து தமிழ் சினிமா உலகத்துக்கு அறிமுகப்படுத்தின ஸ்ரீகாந்த் சார் இங்கே இருக்கிறாங்க. சார் ப்ளீஸ் தேங்க்ஸ் சார். அவர் உலா பண்ணியிருக்காங்க, நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவும் எனக்கு ஒரு பிளஸ்ஸிங்காக நான் பார்க்குறேன். நிறைய நிறைய படங்கள் உங்களுக்காக பண்ணோம். கோலை நீங்கள் எனக்கு கொடுத்த அந்த ஒரு எனர்ஜி, அஞ்சாதே, நெற்றிக்கண், இப்போது தீர்க்கதரிசி கண்டிப்பாக எனக்கு வந்த ஒரு நல்ல படமாக அமையும் ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. சதீஷ்குமார் சாரை வந்து நான் ஃப்ளைட்டில் தான் மீட் பண்ணோம். அவர் ஐயப்பாவை மீட் பண்ண போனோம். அவர் வந்து ஒரு பெரிய ஐயப்ப பக்தர். ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி ஒரு குட்டி ஆக்சிடென்ட்ல ரெண்டு கையும் உடஞ்சு கூட, ஒரு நிமிஷம் கூட வேற எந்த வேலையும் எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு எங்கள் கூடவே இருக்கிறாங்க, எங்களோட எல்லா விஷயம் பார்த்து இருக்கிறாங்க. கண்டிப்பாக அவருக்காகவும் அவரோட ஐயப்பனுக்காகவும் இந்த படம் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றியை மாறுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களோட பிளஸ்ஸிங்ஸ் தேவை, சப்போர்ட் தேவை. தேங்க்யூ ஸோ மச்.